ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 6 தமிழ். ஸோ அசீமுக்கு வந்த சத்தம் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ வேறு லெவல் கிளாப்பிங் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா அவர் வந்து கிளாப் பண்ணும் பொழுது மூஞ்சி வந்து ரொம்ப சோகமாக இருக்குது. அப்போ உண்மையிலேயே கிளாப் வந்து அவருக்கு இல்லுக்கா இல்லையா அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த கட்ஸ்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அசீமுக்கு தான் விழுந்த ஒரு கிளாப் அப்படிங்கிறது ரொம்ப க்ளீனாகவே நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் உண்மையாக்குறதுக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இவங்க என்னென்ன சொல்லிட்டு போட்டும், இது அவங்களுடைய இன்டென்ஷன். உண்மைங்கிறது மக்களுடைய தீர்ப்பு. ஸோ மக்களுடைய தீர்ப்பு கண்டிப்பாக எனக்கு ஃபேவராக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது கண்டிப்பாக கிளாப்ஸ் வந்து அவர் தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை. அதை நம்ம வந்து எதுவுமே சொல்ல வேண்டாம், ஓகேங்களா. அடுத்து நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி, எங்கப்பா அந்த குறும்படம் தனாக்கு ஒரு வாரம் கூட கமல் சார் கிட்டேருந்து ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு குறும்படம் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அது டிஸ்கஷன்ஸ்கே பண்ணப்படாது. ஏன்னா இந்த டீமுக்கு வந்து என்ன இப்போ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அமுதவாணன், தனலட்சுமி, விக்ரமன் இவங்கெல்லாம் வந்து தட்டி கூட கேட்க மாட்டாங்க. யார் ஈஸி டார்கெட் அப்படிங்கிறப்ப அசீம் தான்டா, என்ன அடித்தாலும் அவன் சும்மா உட்காந்துட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி அவனை போட்டு அடி அடி அடிப்பாங்க, துவைப்பாங்க, முடிஞ்சால் காயை கூட போட்டுருவாங்க. ஸோ இது வார வாரம் நடந்துகிட்டு ஒரு விஷயந்தான். ஸோ அதனால் அந்த குறும்படம் வருமா, விக்ரமன் இப்படி சொன்னார், இது வந்து அட்லீஸ்ட் வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து போட்டு காட்டலாமா, இல்லை வந்து அசீம் சொல்லிட்டார் அதை நான் வந்து கை தான் வச்சேன் அடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதை யாருமே நம்பலை. ஸோ நம்பாதப்ப அது வந்து அவரே ரெக்வஸ்ட் பண்ணி நாளைக்கு கேட்கலாம், இந்த மாதிரி சார் நான் அடித்தேன்னு சொன்னாங்க அவ்வளோ கொஞ்சம் அதை பாருங்கள் சார் அப்படின்ற மாதிரி கேட்டால் அவர் போட்டார் அப்படின்னா எல்லாருடைய முகத்திரையும் கிழிஞ்சிரும். லைக் அமுதவாணன் முடிஞ்சிரும், விக்ரமன் முடிஞ்சிரும். விக்ரமன் இதை வச்சே வந்து சொல்லிட்டு இருந்தார், அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஸோ இதெல்லாம் முடிஞ்சிரும். ஸோ இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால தான் அந்த குறும்படம் வந்து மறைக்கப்படுகிறது, சரிங்களா. குறும்படம் வந்து மறைக்கப்பட்டதற்கான காரணமே அதுதான். ஏன்னா போட்டோம்னா ஃபேர் ஆயிரும், எல்லாத்துக்கும் ஃபேராக பார்க்குற மாதிரி ஆயிரும். அப்படி ஃபேரே கிடையாது இங்கே. இங்கே வந்து அசீமோட டார்கெட் தானே எல்லாருமே அப்படிங்கிறது, இது சொன்னால் யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்கண்ணா. இது தான் வந்து திருப்பி திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து அசீமோடைய சப்போர்ட் இருந்தீங்க, அசீமோட மிஸ்டேக் சொல்கிறோம்டா, பட் இதை புரிஞ்சுக்கோங்கடா, இதை புரியாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது தான். அப்புறம் விக்ரமன் சைடில் வருவோம், இவர் வந்து கண்டஸ்டன்ட் இல்லை, எனக்கெல்லாம் ஸ்ட்ராங் பிளேயர் இல்லை அப்படின்னு சொன்ன மனுஷன் டிஆர்பி மீட்டர் எடுத்துட்டாலும் இவர் தான், அசீம் தான், எல்லா இடத்துலையும் அசீம் தான் அவருக்கு. இப்போது உண்மையிலேயே இவங்களுடைய விளையாட்டு நீங்கள் நினச்சி பாருங்களேன். ஏடிகே வந்து விக்ரமனுக்கு க்ரீனை கொடுக்குறாரு, தனாத்துக்கு ரெட்டை கொடுக்குறாரு. விக்ரமன் வந்து ஏடிகேக்கு க்ரீனை கொடுக்குறாரு, அசீமுக்கு ரெட்டை கொடுக்குறாரு. மணி வந்து நீங்கள் யோசிச்சு, விக்ரமனுக்கு க்ரீன் கொடுக்குறாரு, ரெட்டு வந்து அமுதவாணன் கொடுக்குறாங்க. மைனாவும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் வந்து ஏடிகே கொடுக்குறாங்க, ரெட்டு வந்து அமுதவாணன் கொடுக்குறாங்க. குயின்சி வந்து சிவின் வந்து க்ரீன் கொடுக்குறாங்க, ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா அசீம் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே இது வரைக்குமே நல்லா சேஃபாக தான் வந்து கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. விக்ரமனுக்கு அது என்ன எண்ணம் தெரில, ஏடிகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கொடுக்குறதுக்கு, நல்லா பாப்புலாரிட்டி வெளியே இருக்கும்னு சொல்கிறதுக்கு. அட்லீஸ்ட் அவர் சிவன் கொடுத்துருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அது பார்க்கும்பொழுது எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, என்னடா இப்படியா நீங்கள் விளையாடுவீங்க கேமை. ஆ, அப்போ அசீம் ஈஸி டார்கெட், எப்போனா அடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய மனமா, இல்லை நீங்கள் வந்து நான் நடுநிலை நீங்கள் வந்து தப்பை தட்டி கேட்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். விக்ரமன் மேலே முதல் 3 வாரம் எனக்கு வந்து நம்பிக்கை வேறு மாதிரி இருந்துச்சு. நீங்கள் ரிவ்யூ பார்த்தீங்கன்னு தெரியும், அசீமுக்கு சப்போர்ட்டே இருந்திருக்காரு. ஏன்னா லூஸ் தானே பண்ணிகிட்டு இருக்கான், விக்ரமன் சூப்பராக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னவன் தான் நான். எடுத்து பாருங்கள் பழைய வீடியோஸ்லாம். ஆனால் இப்போ அதோடய மனநிலை வந்து சுக்குநூறாக உடைக்கப்படுகிறது. இவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஏடிக்கே இவங்கிட்ட ஒரு குத்து அவங்ககிட்ட ஒரு குத்து கொடுத்துறதோட அசீம் வந்து மிக்ஸியை வச்சு ஏடிக்கே மயக்கிறதும், இவர் பாப்புலாரிட்டி கொடுத்து ஏடிக்கே மயக்கிறதும், ஸோ எல்லாமே இந்த கேம் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் விளையாடுறாங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. ஸோ இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, அதை நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. அடுத்து முக்கியமான மேட்ரு, அசீம் அந்த கீழே விழுந்து பிபியில் ரைஸ் அவுட் ஆச்சு இல்லை, அது நடிப்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வெளியே அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஆமாம் அது நடிப்பாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கமல் சரே சொன்னார்னா எப்படி இருக்கும்? நேற்று எபிசோடில் ஆச்சரியமாக நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதுதான் கமல் சார் வந்து பேசிகிட்டு இருக்கும்பொழுது விக்கல், மயக்கம், தலைவலி, வாந்தி, பேதி இதெல்லாம் வந்து நமக்காக வராது, அதுவாக வர்றது தான் அப்படின்ற மாதிரி சொல்வார். அது நமக்காக வரான்னு சொல்லும்போது அசீம் வந்து கொஞ்சம் மூஞ்சி ஒரு மாதிரி சுருக்குவார். உடனே அதை போட்டுட்டு சொல்கிறாங்க, ஏய் இதெல்லாம் டேய், இது வந்து ரஜினிகாந்த் முத்து படத்தில் சொன்ன டைலாக்டா, இதை போய் இந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு செருப்படி கொடுத்துரு கமல் சார்ன்றாங்க. அதை மீன் பண்ணியே சொல்லலை அவர். அவர் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு தானாக நம்ம உருவாக்க முடியாது, அதுவாக வர்றது அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல வர்றார். ஸோ அதை வந்து இவங்க வந்து இதை மாதிரி எடிட் பண்ணி போட்டு கமல் சார் வந்து நடிக்கிறார்னு சொல்லிட்டார் அசீம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ.